ये मे तनूर द्विजवरान् दुहतीर मदीया भूतान्य अलब्ध शरणानि भेद बुद्ध्या द्रक्ष्यन्ति आघ क्षत दृशोहि अहिमन्यवस्थान गृध्र रुषा मम कुशन्ति अधि दण्डनेतुह ये ब्राह्मणान् मयि धिया क्षिपतो अर्चयन्तः तुष्यद्धृदः स्मितसुदोक्षित पद्मवक्राः वाण्यानुराग कलया आत्मजवत् ி அஹம் உபாத்தன்மே ஸ்வர் அவசாயம் அலட்சமாணும்மா தது அனுகிரகோ மே அச்சிரதோ அஹ் விவாசன்குமாரர்கள் பகவானை வந்து வைக்குண்டத்துக்கு பார்க்க வரும் பொழுது வாசில் அந்த யுவாரபாலகா நிறுத்த இவர்கள் வந்து அவளுக்கு சாபம் கொடுக்க பகவானும் லக்ஷ்மியுமா ஓடி வரா பொழுது பகவான வர்ணிக்கிறார் வர்ணிச்சதுக்கு அப்புறம் அங்க பகவான் வந்து நின்ன உடனேயே அவர் சொல்றது என்னன்னா நீங்க பண்ணது ரைட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு வந்து அதுக்கு ரீசனிங் கொடுக்கறச்சு பிராமணர்கள் அவருக்கு வசத்தின்னு சொல்றாரு வேதம் படிச்சவா பிரம்ம நிஷ்டையில இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் வந்து பகவானுக்கு ரொம்ப உகந்தவர்கள்னு சொல்லி எனக்கு ரெண்டு ஷரீரங்கள் உண்டு மூணு சரீரங்கள் உண்டு ஒண்ணு வந்து த்விஜ வராகா பிராமணர்கள் இன்னொன்னு துகதீகி மாடு பசு மாடு அடுத்தது பூதானி அலப்த சரணானி எந்த ஒரு அடைக்கலும் அடைக்கலமும் இல்லாத இருக்கக்கூடிய எல்லா பூதராசிகளுமே பகவானுடைய ஒரு ஒரு சரீரமாக பார்க்க வேண்டும் இதுல வந்து பேத புத்தியோட யாரு பார்க்கறானோ அவனுடைய கண் பார்வை வந்து பாபத்தினால அழிக்கப்பட்ட கண் பார்வையா இருக்கு அதனாலதான் அவனால வந்து திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பகவான் வேற இவர்கள் வேற அப்படிங்கிற ஒரு பேத புத்தியோட பாக்குறான் இவன் வசத்தி இவன் தாழ்த்தவன் இவன் வந்து மேற்பட்டவன் பாக்குற அந்த ஒரு டிஃபரன்ஸே பாபத்தினால கண்ணு மூடப்பட்டதுனால தான் அவ அப்படி பாக்குறாங்க ஆஹ் அந்த அகிமன்யவகா தானு கிருத்ராக குஷந்திங்கிற அப்படின்னா யமனுடைய தூதர்கள் ஒரு கழுகு வேஷம் மாதிரி இருந்துட்டு பாம்புனுடைய கோபத்தோட வந்து கொத்துறது இந்த மனுஷால யாரு பேதத்தோட பாக்குறாடோ அதனால பகவான் வந்து இப்ப முடிக்கிறச்சே என்ன சொல்றாருன்னா என்னுடைய ஒரு சேவகர்கள் தான் இவா ரெண்டு பேரும் சீக்கிரமா உங்களுடைய தண்டனையை ஏத்துக்கொண்டு ஏன்னா உங்களுக்கு தப்பு பண்ணதுனால சீக்கிரமா உங்களுடைய தண்டனையை ஏத்துண்டு என்னை விட்டு விலகி போய் உடனே கிடுகிடுன்னு என் கிட்டத்தையும் வந்துடணும் அவா அப்படிங்கிறது என்னுடைய அனுகிரகம் இந்த இடத்துலதான் இப்ப வந்து அவ சனத்குமாரர்கள் பதில் பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்த லாஸ்ட் ஸ்லோகத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இதுலதான் அவளுக்கு டைலமா வரும் என்ன சொல்ல வர்றார் என்ன பண்ணணும்னு பகவான் ஆசைப்படுறாருன்னே புரியாத பேசுவா சனத்குமாரர்கள் இது என்னது இது தண்டனை ரைட்டுங்கிறார் அவ பண்ணது தப்புங்கிறார் அந்த தப்புக்கு நான் அனுகிரகம் பண்றேன்னு வேற சொல்லி சீக்கிரம் எங்கிட்டு வந்துருவாங்கிறார் இது என்ன ஒரு விசித்திரமான ஒரு கேலி அப்படின்னு சனத்குமாரர்கள் அவர்கள் பேச போறா பிரம்மா உவாச்ச அத தஸ்ய உஷதீம் தேவீம் ரிஷி குல்யாம் சரஸ்வதி ந ஆஸ்வாத்திய மன்யுதஷ்டானாம் தேஷாம் ஆத்மா அப்பி அதிருப்தத இதுல வந்து பகவானுடைய பேச்சை கேட்டுட்டு அதை ஆஸ்வாதனம் பண்ணி சனத்குமாரர்களுடைய மனசு திருப்தி அடையலைங்கிறான் இன்னும் பகவான் பேச மாட்டானான்னு காத்துன்னு இருக்கா அவ்வளவு ஒரு மதுரை இதுல கோபிகா கீதத்துல வரும் மதுரையாகிரா வல்கு வாக்கியா பாரு அல்ல ஆஹ் வல்கு வல்குவாக்கியா ஆஹ் அஹ் போத போதத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்குன்னு வரும் அவனுடைய வார்த்தை வந்து இனிமையாக இருந்தாலும் அஹ் என்ன மதுரையாகிறா வல்குவாக்கியா உம் போத உம் புத மனோக்யான்னு கரெக்ட் புஷ்கரேக்ஷனா மு புத மனோக்ஞா இப்ப இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும் ஜென்ரலி இந்த பிளாட்ரி அப்புறம் ரொம்ப இனிமையா பேசுறதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ட் பீப்புள் மே நாட் ஃபீல் இது என்னடா அது ஃபேக்கா இருக்கு அப்படின்னு தோணும் ஆனா பகவானுடைய வார்த்தை வந்து இனிமையாவும் இருக்கு ரொம்ப ஒரு வாக்கியங்கள்லாம் வந்து அமைஞ்ச அழகாவும் இருக்கு அட் த சேம் டைம் புத மனோக்ஞா இன்டெலிஜென்சியாக்கு வந்து அது வந்து இட்ஸ் வெரி அட்ராக்டிவ் ஸ்பீச் அப்படிங்கிறார் அதே அந்த அந்த ஸ்பீச் வந்து இங்க பிரம்மா வர்ணிக்கிறார் பிரம்மா தானே உங்களுக்கு புதன்னு எடுத்தாலே அதுல வந்து ரொம்ப மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் ஹூ வாஸ் ஏபிள் டு கிரியேட் திஸ் என்டயர் வேர்ல்ட் இஸ் பிரம்மா அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அந்த வார்த்தை அத தசிய பகவதாக அந்த பகவானுடைய உஷதின் மூணு அஹ் நாலஞ்சு அப்ஜெக்ட் இங்க போட்டிருக்காரு உஷதி தேவியும் ரிஷி குல்யாம் சரஸ்வதிமுங்கிற அது ஒவ்வொண்ணத்துக்கும் என்ன அர்த்தம்னா உஷத்தீம்னா கமனீயாம் நல்ல அட்ராக்டிவா இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதுதான் புதம் அனோத்னயான கோபிகா கீதத்துல வருது பின்னாடி பிரியாம் ரொம்ப உகந்ததாக இருக்கக்கூடியது தேவியமுங்கரைச்சு தியோதமானம் பிரகாசத்தோட இருக்கக்கூடிய வார்த்தைகள் டக்குன்னு வந்து மனசுல மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருந்து இருந்து அந்த தாத்துல வரக்கூடியது ரிஷி ரிஷி பதிய வார்த்தைகள்ஷய மந்திரம்னு ஒரு அர்த்தம் அந்த மந்திரத்தை தெரிவிச்ச ரிஷிகள்னு ஒரு அர்த்தம் சோ மந்திராக ரிஷயகான மந்த்ராகா தத் பிரவாக ரூபம் பகவான் பேசுற பேச்சு மந்திரத்தினுடைய பிரவாகமா இருக்கு அப்படி ரிஷி குல்யாம் ரிஷி குல்யாங் ரிஷி குல யோக்யாம் ரிஷிகுலங்களுக்கெல்லாம் வந்து யோக் இட் இஸ் ஃபிட் டு பி அண்டர்ஸ்டுட் பை ரிஷிஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சரஸ்வதியின் வாச்சம் வார்த்தைகளை ஆஸ்வாதிய அதை அந்த அதனுடைய தன் மாதுரியம் அனுபூயங்கிறது மதுரை மதுரையாகிற்கு வாக்காஸ்வாத்திய அதனுடைய இனிமைய வந்து ஆஸ்வாதனம் பண்ணி ருசிச்சவாளுக்கு தேஷாம் அவர்களுக்கு மன்யு தேஷாம் ஆத்மாங்கிற தஷ்டான சர்ப்பிராயண மன்யுனா தஷ்டானாம் அபி பாம்பு போல ஒரு கோபம் அந்த கோபத்தினால கடிக்கப்பட்டவர்களாக இருந்த பொழுதிலும் தட் இஸ் இந்த சனத்குமார் அவர்களுக்கு சட்டுன்னு ஒரு கணம் அந்த பாம்பு சீர்ற மாதிரி ஒரு கோபம் அவளுக்கு வந்துருதும் அப்போ குரோத அதுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறார் குரோத விஷய ஹி மனஹா குரோதம்னால வியாபிச்சு இருக்கக்கூடிய மனதை கொண்டவர்களுக்கு என்ன ஆகும்னா எந்த ஒரு ரசானுபூதிங்கிறது ஏற்பட போறது இல்ல உள்ள நுழையாது ஆனா இவாளுக்கு வந்து கோபப்பட்ட ஒரு ஹிருதயம் உடையவர்களாக இருந்த பொழுதிலும் மன்யுதஷ்டாம் அப்பி அப்படின்னு இந்த அப்பியன் இருக்கும் தேஷாம் ஆத்மா மனஹா ரசானுபவ அபாவாது கோபம் மனசுல இருந்துடுத்துனா அதுல ரசத்தை அனுபவிக்க முடியாது தான் மேலோங்கி நிற்கும் அஹ் அப்போ பிரிய பாஷணம் அப்பி ந சகதே பிரியமா பேசுறவாளை கூட ஏத்துக்க முடியாத வாழால நம்ம பல நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அத புரிஞ்சுட்டு இருக்கோம் அதை தான் எழுதியிருக்கார் சோ தேஷாம் ஆத்மா மனஹா ந அதிருப்தியத அலன் இது ந அமன்யத பகவான் பேசுற பேச்ச கேட்டு கேட்டு அவளுக்கு வந்து இன்னும் கேட்கணும்னு ஆசையா இருந்தது மதுரமானது ஜென்ரலி குரோதத்தோட இருக்கக்கூடிய அவளுடைய மனசுல இறங்காது துருவன் குழந்தை அழகா சொல்லுவான் விஷ்ணு புராணத்துல வந்து நீ நீ சொல்ற வார்த்தை பேச்சு நீ என் வயத்துல ராஜாசனத்துக்கு அருகதை இல்ல அப்படின்னு சொல்றா உடனே அம்மாட்ட வந்து குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது அம்மா சொல்றா நீ அத்தனை புண்ணியம் பண்ணல சொல்ப புண்ணியம் அதனால என்னுடைய வயத்துல பிறந்திருக்க சோ உனக்கு வந்து ராஜாசனம் இல்ல கிட்டல அவனுக்கு புண்ணியம் இல்லை அப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டோம் அவனுக்கு வந்து எது வரணுமோ அதுதான் வரப்போறது அதை வச்சிட்டு சந்தோஷப்படுத்தணும் ப பண்ணின்னு இருக்கணும்ப்பா இதுக்கு மேல ஆசைப்படக்கூடாதுன்னு எல்லாம் புகட்டிட்டோம் கடைசியில ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவ வேணுன்னா புண்ணியம் சேர்க்கறதுக்கு நீ எத்தனம் குரு அப்படிம்போ எவ எஃபர்ட்ட போடு இந்த குழந்தை ஆரம்பிக்கச்சு நீ என்னலாமோ சொன்ன அவ அவளுடைய கெட்ட வார்த்தையினால உடைக்கப்பட்ட என்னுடைய ஹிருதயம் அதுல உள்ள நுழைய மாட்டேங்கிறதே அவன் வார்த்தை அப்படிங்கும் அந்த குழந்தை ஆரம்பிக்கிடுச்சு அது போல இங்கேயும் ஜென்ரலி கோபத்தினால ஆட்கொள்ளப்பட்ட ஹிருதயமா இருந்ததுன்னா நல்ல இந்த சாந்துவனமான வார்த்தைகள்லாம் உள்ள நுழையாது இங்கே இவாளுக்கு வந்து எப்படின்னா சனத்குமார் அவர்கள் முதல் முதல்ல அவ வந்து பக்தா அதனால பகவானுடைய பேச்சு கேக்க கேக்க அவளுக்கு ஆத்மா ந அதிருப்தியத ஆத்மாவானது திருப்தி அடையவில்லை சதீம் வியாதாய ஸ்ரண்மந்தோ லஹ்வீம் குருவர்த்த ககராம் வீகாஹ்ய அகாத கம்பீராம் ந விது தச்சிகிர்ஷிதம் வியாதாய வியாதாயன கர்ணம் அர்த்தம் நன்கு வியாதாயம்சாரிய காத விரிச்சு கேட்டாளாம் அவ பகவானுடைய வார்த்தைகளை எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லி அட்டென்டிவா காது கொடுத்து வியாதாய் நல்லா காத திறந்துண்டு சதீம் லக்வீம் குருவர்த்த கஹ்வராம் அகாத கம்பீராம் ஷிருண்வந்தா அந்த அகாத கம்பீராம் அதுக்கப்புறம் ஸ்ரீவந்தா விகாஹிய இப்ப என்ன பண்றா இவா கேக்கறா வார்த்தைகளை அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா சதி சிரேஷ்டமான வார்த்தைகள் பகவானுடைய வார்த்தைகள் லக்வி குறைச்சலா பேசியிருக்கார் பகவானுக்கு வந்து மித பாஷின்னு பேரு இதுல வந்து சிஷுபாலத்துல சொல்லுவார் மித மஹியாம்சகா பிரகிருத்தியா மித பாஷினா வந்து டு புட் நம்ம கொல்லணுமா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதல்ல புட்ஃபோர்த் பண்ணுவார் உத்தவரோடையும் பல்ராமனோடையும் ஒரு மந்திராலோச்சனை பண்ணும் பொழுது அப்ப கொறைச்சலா பேசுவார் யாவதர்த்த பதாம் வாச்சம் எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசினார் மாதவா ஏன்னா மஹியாம்சகா வசத்தியானவர்கள்லாம் ரொம்ப பேசுவான் அளவு அளவிட்டா மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படி குறைச்சலா பேசக்கூடியவர் மேலும் குரு அர்த்த கஹ்வராம் குருபிஹி அர்த்தைஹி கஹ்வராம் துஷ்பிரவேசமான அந்த குறைச்சலா பேசினதுனால அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு நமக்கு வந்து அப்படியே காதுக்குள்ள டக்குன்னு புரிஞ்சுடுறதா அப்படின்னா அப்படியும் இல்லையா பகவானுடைய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய டெப்த் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு என்டர் இன் டு த டெப்த் பிகாஸ் ஆஃப் த ஹெவி மீனிங் இன் இட் சோ குரு அர்த்த கஹ்வராம் நல்ல பெருத்த ஒரு அர்த்தத்தை கொண்டதனால் கஹ்வர அதனுடைய ஆழம் புரியாதவாறு இருக்கும் வார்த்தைகள் அகாத கம்பீராம் அகாதங்கிறச்சே அபிப்பிராயத்தகா கம்பீராம் அர்த்தத்தக அகாதம்னாலும் கம்பீரம் டீப் இதுனாலும் கம்பீரம்னாலும் டீப் ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னா கம்பீரங்கிறது மேலோட்டமாக அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா கூட முடியல அதை தாண்டி அவருடைய ஒரு அபிப்பிராயம் என்ன விவக்ஷா என்னங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணா கூட முடிய மாட்டேங்கிறது அதனால அகாத கம்பீராம் வாஹ்ய அத வந்து கட்பவராக பிச்சாரிய பிகாகியனா அதுல முழுகின்னு அர்த்தம் கம்ப்ளீட்டா அதுல உள்ள போய் அனலைஸ் பண்ண பொழுதிலும் கூட தச்சீர்ஷிதம் ந விதுகு அவர் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாருங்கிறது புரியலையா இவாளுக்கு அதுக்கு வந்து கிம் அஸ்மான அபிநந்ததி நிந்ததி வா நம்மள வந்து பிரேஸ் பண்றாரா இவர் இல்ல திட்டுறாரா அஸ்மத்கிருதம் தண்டம் வா சங்கோச்சயத்தி இல்ல நான் தண்டனை கொடுக்கறதை வந்து இவர் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாரா அதை அதாவது சுருக்கிட்டாரா நாங்க குடுக்குற தண்டனைய இது என்ன பண்றாருன்னே புரியலையே பகவான் அப்படின்னு அவ வந்து யோசிக்கிறாளாம் சனத்குமாரர்கள் இத பிரம்மா சொல்றார் கன்வே பண்றாரு உம் சோ சதீம் வியாதாய ஷெண்வந்தோ லக்வின் குருவர்த்தகராம் அகாம்பீர்ஷிதம் ஆர்த பாரமோதயம் பிரோச்சு பிராஞ்சலய விபிரா பிரா க்ஷுத்தே அவர்கள் விபிரா அந்தபிரமணர்கள் அதாவது அஹ் ரிஷிகள் பிரகஷ்டா சந்தோஷமடைந்தவர்கள் க்பிதத்வச்சா தன்னுடைய அந்த தோல் வந்து அப்படியே இட் இஸ் ஒரு அஜிடேட்டட்னு அர்த்தம் அந்த இடத்துல ரோமாஞ்சத்துடன் கூடினவர்கள்னு அர்த்தம் ரோமாஞ்சிதா க்ஷுபித சோ ரோமாச்சத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் அவளுக்கு அப்படிப்பட்டவர்கள் தே பிரகிருஷ்டாக இது வந்து சந்தோஷமா அதாவது ததச்ச அபிநந்ததி இது ஜாக்கா தே பிரகிருஷ்டாக சந்தா பிரோச்சுகுவான் சரி சரி இத யோசிச்சு பார்த்தா ஒரு நிமிஷம் பிரேஸ் எங்கேயோ அப்படின்னு சொல்லி சந்தோஷம்ங்கிறார் அதை விட வந்து பகவான் கிட்ட பேசுறோங்கிற ஒரு சந்தோஷம் தான் அந்த இடத்துல ஐ உட் டேக் இட் லைக் தட் மோர் தென் எனி திங் ஏன்னா அவளுக்கு வந்து தச்சிகிர்சிதம் நான் இதுகுங்கிறது இருந்தா கூட இவர் நம்மளை பிரேஸ் பண்றாரோ திட்டுறாரோ என்னவா இருந்தா என்ன பகவான் தானே நம்மள வந்து சொல்றாரு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் அதனால வந்து சனத்குமாரர்களுக்கு சந்தோஷம் சோ இதுல வந்து அவர் நம்மள வந்து பிரைஸ் பண்றாருன்னு நினைச்சுட்டு சனத்குமார் அவர்கள் சந்தோஷப்படுறான்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு எனக்கு தோன்றது ஏ சோ தே அந்த ரிஷிகள் பிரகிருஷ்டாக சந்தோஷத்துடன் குபித துவச்சா ரோமாஞ்சத்துடன் கூடின ஒரு சரீரம் பிராஞ்சலையா கைய கூப்பினவர கைய கூப்பினவர்களாக தம் அந்த பகவானிடம் புரோச்சு கூறினார்கள் பகவானுக்கு இங்க அப்ஜெக்டிவ் எப்படின்னா யோக மாயையா ஆரப்த பாரமேஷ்டிய மகோதயம் தம் பகவந்தம் பகவான் தன்னுடைய யோகமாயினால ஆரப்த ஆவிஷ்கரணம் பண்றான் எது தன்னுடைய பாரமேஷ்டியம் அப்படின்னா பரம ஐஸ்வர்யம் அதனுடைய மகோதயா பரம உட்கர்ஷா தன்னுடைய யோகமாயினால இஸ் ஏபிள் டு ஷோதன் தன் தான் தனக்கு வந்து ஒரு பரம ஐஸ்வர்யம் இருக்குங்கிறத காமிக்கிறார் அதனுடைய உத்கர்ஷம் தன்னிடத்துல இருக்கு எப்படின்னா ரிஷிகளா இருந்தாலும் மானசபுத்திரா இருந்தாலும் அவர்களுடைய குறைக்கிற அளவுக்கு பகவானுக்கு பரம ஐஸ்வர்யம் அங்க இருக்கு பக்தர்களுக்கு அனுகிரகமும் பண்றார் அதே சமயத்துல ஏன்னா இந்த சீனை யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேருக்கும் அங்க வந்து ஒரு மனசு கஷ்டம் ஏற்படக்கூடாது பக்தர்கள் ஆன ஜெய விஜயாளுக்கும் மனசு கஷ்டம் ஏற்படக்கூடாது மானசபுத்திராளுக்கும் மனக்கஷ்டம் வரக்கூடாது அட் த சேம் டைம் அந்த தண்டனையும் ஒத்துக்கணும் தண்டனையை ஒத்துண்டு அதனுடைய ஸ்கோப்பை குறைஞ்சதுனால ரெண்டு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்றாரு இங்க பகவான் சோ அதுதான் அவருடைய பரம ஐஸ்வர்யத்தினுடைய உட்கர்ஷம் அப்படிப்பட்டவர்னு பகவான டிஸ்கிரைப் பண்றார் சோ யோ அதிராஜத்துவம் ஆவிஷ்கிருத்திய

பரம ஐஸ்வர்யம்னு மாயாங்கிற ஒரு பரம ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய பகவானுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ராஜாக்களுக்கு ஒரு பாடம் புகற்றா மாதிரி இருக்கு எப்படி வந்து ஜனங்களை ஒரு சந்தோஷப்படுத்தணும் அதுவும் பிராமணர்களுடைய ஒரு ஒரு மானத்தை காப்பாத்தணும் பிளஸ் அவளுக்கு ஒரு சம்மானத்தை கொடுக்கணும் ஒரு ரெஸ்பெக்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு புகற்றா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற சுத்தே யோகமாயையா ஆரப்த பாரமோயம் பிரோச்சு பிரஞ்சலையா பிரா க் ஜா இப்போ சனத் குமார் அவர்கள ஸ்பீச் ஆரம்பிக்கிறது ரிஷய ஊச்சு நகவன் விம்தவீதம் கிருதோ மே அனுகிரக பிராஷசே அனுகிரகம் வணித்தேன் நீ சொல்லியோ அதுல வந்து நீ என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறேங்கிறது எனக்கு புரியலையேன்னு ந வயம் வித்மஹா ஹே பகவன் ஹே தேவ ந வித்மஹா வயம் எங்களுக்கு புரியல்ல தே தவ சிகிர்சிதம் உன்னுடைய நீ வந்து தவ கருத்தும் இஷ்டம் உன்னால வந்து என்ன பண்ணணும்னு நீ ஆசைப்படுறியோ அது என்னன்னு எனக்கு புரியல்ல ஏன்னா எது எஸ்மாத் அத்தியக்ஷா சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய நீ இந்த என்ன சொன்ன மே எனக்கு அல்லது சொன்னுரகம் அனுகிரகமானது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம் எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணி இருக்கே அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா சோ ஏன்னா சனத்குமாரர்களுடைய சோத்திரம்தான் பகவானுக்கு ஒரு பெரிய அனுகிரகமா அவன் சொல்றான் அது அதுதான் வந்து இங்க ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாரு தத்தி இது ஆத்மகிருதம் மண்யே என்னுடைய சேவகர்கள் செய்யறது நானே செஞ்ச மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு இத்யுக்தியா மயா அபராத கிருதா இ நான் தான் தவறு செஞ்சிருக்கேன்னுட்டு பகவானே சொல்றானே அது எப்படி அது என்னன்னே புரியலையே ததா தது அனுகிரகா மே இத்தியாதி வச்சனையினு மம அனுகிரகாங்க இப்ப மம அனுகிரகான எனக்கு அஹம் சொல்றே இல்ல உங்களுடைய அனுகிரகம் இந்த சேவகர்களுக்கு விழுந்திருக்குன்னு சொல்றேளா எதுன்னு எடுத்துக்கிறது மே அனுகிரகான என்ன எனக்கு அனுகிரகம் அப்படின்னா இட் இஸ் இட் இஸ் மை கிரேட் ஃபார்ச்சூன் தட் ஐ ஏபிள் டு சி யூ அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல என்னுடைய அனுகிரகமானது ஜெய விஜயா பேர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றேளான்னு புரியலங்கிற உம் எத் பிரபாஷசே து வயம் பகவன் விவதேவிதம் அனுகிரகாஷே அத்தியட்ச பிரபாஷசே சர்வேஸ்வரான நீ இந்த மாதிரி நான்தாம் பொண்ணேன்னு நினைக்கிறேன்லாம் சொன்னா எனக்கு வந்து என்னமே புரியலையேங்கிறான் பிரம்மண்யச பரம் தெய்வம் பிராமணா கிழ தேணாம் தேவதேவானாம் பகவான் ஆத்ம தெய்வதம் நீதான் பிராமணாக பிரபோ ஹே பிரபோ இதுல வந்து லோக சிக்ஷார்த்தம் தான் இது இருக்கணுங்கிறத சூச்சனம் பண்றதுக்காக சொல்றான் திஸ் மஸ் பி மெயினா வந்து பிராமணர்கள் வசத்தியான பிராமணர்களா இருந்தாளே எனில் அப்போ அவ பண்ணக்கூடிய அந்த கோபமோ இல்ல ஒரு சாபமோ வாட் எவர் அதை நம்ம வந்து பகுமானம் கொடுத்து அதை வந்து என்ன ஏதுன்னுட்டு தான் அங்க நமக்கு வந்து சொல்லி கொடுக்குற சோ பிரணிய தேவதேவானாம் தேவ பூஜ்யான அப்படி பகவான் துவம் ஆத்மா அவ்வளவுதான் சொல்றாரு ஓகே பிரம்மண்யசிய பரம் தெய்வம் பிரம் பிராமணாக தே பிரபோ தே உங் உனக்கு பிரா பிராமணர்கள் தான் பரம் தெய்வம் பிரம்மண்யசிய பரம் தெய்வம் பிரம்மண்யம்ங்கிறதுக்கு அதாவது பிராமணர்களினுடைய பிரியமாக இருக்கக்கூடிய உனக்குன்னு அதை வந்து பிரம்மண்யசிய தே அப்படின்னு அத தேனு பகவானுக்கு அட்ஜெக்டிவா எடுத்துக்கணும் இங்க பிரம்மண்யசிய ஆஹ் சாரி பிரம்மண்யசிய தே அந்த இஸ் பிரம்மண்ய்டிவ் டு தே பகவானுக்கு தவங்கிறதுக்கு சோ தவ உன்னுடைய என்ன தங்களுக்கு தாங்கள் எப்படிப்பட்டவர் பிராமணர்களிடம் பிரியமை பிரியத்தை கொண்டவராக இருக்கக்கூடிய தே தங்களுக்கு பிராமணாக பிராமணர்கள் தான் பரம் தெய்வம் மேலான தெய்வம் இதுல எல்லாமே நான் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா பிராமணர்கள்னு சொல்லும் பொழுது வெறும் ஜாத்தியா பிராமணகாவ சொல்லல அந்த கர்மனா பிராமணாக குணா குணேன பிராமணாக யாரோ அவர்களை வந்து இங்கே சொல்ல குறிப்பிடுறார் பகவான் பிராமணாக பரம் தெய்வம் பிராமணர்கள் மேலான தெய்வமாக இருக்கிறார்கள் அல்லவா விப்ராணாம் தேவதேவானாம் பகவான் ஆத்ம தெய்வதம் அண்ட் ரிவர்ஸ் ஆல்சோ எப் பிராமணர்கள் எப்படி இருக்கணும்னா தேவதேவானாம் தேவர்களுக்கும் பூஜிக்கத்தக்கவர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் விப்ராணாம் பிராமணர்களுக்கு பகவான் ஆத்ம ஆமதைவம் அவந்தா ஆமா அவந்தம் ரெண்டுமே அவந்தா ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் அஹ் அவந்தா தைவத்தம் பரம் தெய்வத்தமாக இருக்கக்கூடியவனும் தர்மோ தர்மோ ரக்ஷியதே தனுபிஸ்தவ ஹனாத்தனோ ரியத்தை நிர்விகாரோ பவான் ம த்தகா உன்னிடம் இருந்துதான் இந்த சனாதன தர்மமானது ரட்சிக்கப்படுகிறது ட்வத்தகான தங்களிடம் இருந்து ஆர் பிகாஸ் ஆஃப் யூ உன் உன் காரணமாக தான் அதை வந்து ஹேத்துவா எடுத்துக்கணும் அந்த பஞ்சமிய சோ தொத்தகா உன் காரணமாக தான் தர்மகா சனாதன தர்மமானது ரட்சிக்கப்படுகிறது ரக்ஷியதே எப்படி ரட்சிக்கப்படுகிறது தவ தனுபிகி ரக்ஷியதே உன்னுடைய பலவிதமான சரீரங்கள் இருக்கோ இல்லையோ ஏன்னா எதா எதா தர்மசிய பவதி பாரத தர்மசிய அதர்மசிய ஆத்மானம் சிரிஜாம்யாக நான் என்னையே சிருஷ்டி செய்து கொள்கிறேன் எப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த தர்மம் குறைகிறதோ சோ த தர்மத்தை ரஷிப்பதற்காக மறுபடியும் மறுபடியும் நான் அவதாரத்தை எடுத்து அதை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றேன் சோ நம்ம பிரின்சிபல் டென் அவதாரங்களை மாத்திரம் எடுத்துக்கணுங்கிறது இல்ல லீலாவதாரங்களும் எத்தனையோ இருக்கு தர்மத்தை ரட்சிப்பதற்காக எடுக்கக்கூடிய பல அவதாரங்கள் ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து பூதமாகத்தான் பாக்குறோம் இப்போ இவரெல்லாம் சொல்லலையா வைஷ்ணவ சம்பிரதாயத்திலயும் உங்களுக்கு அது உண்டு எல்லா இடத்துலயும் உண்டு சங்கரர் வந்து அவதாரமாக சொல்றோம் அவதாரமாக அபயதீஷரை சொல்றோம் அதே போல தேசிகர வந்து அந்த பகவானுடைய கண்டா நாக்குன்னு சொல்றோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து ஒரு அவதார புருஷனாக பாக்குறோம் ஏன்னா அந்த பகவானுடைய ஒரு சொற்கள் அந்த ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கா சோ இன் டேர்ன் அஹ் சனாதன தர்மத்தை ரட்சிக்க கூடியவர்களாக இருக்கோ தொத்தக சனாத்தன தர்ம தனுபிஹி ரக்ஷியதே தங்களுடைய அஹ் அவதாரங்கள்னால ரட்சிக்கப்படுகிறது தர்மசிய பரமஹா குஹிய நிர்விகார பவான் மத இந்த பவான் தங்கள் தான் தர்மசிய நிர்விகார பரமஹா குஹிய இ மத நீங்க தான் இந்த தர்மத்தினுடைய பரமகா தர்மத்தினுடைய ரொம்ப பெரும்பாலாக இருக்கக்கூடிய ஒரு குஹியமாக இருக்கக்கூடிய விஷயமாகவும் நீங்க தான் இருக்கேன் ஸோ வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் திஸ் சனாதன தர்மம்னு எடுத்துட்டோம்னா அது அந்த பகவத் ஸ்வரூபம் தான் பகவான் அதுக்குள்ள அந்தரியாமியாக இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா அந்த சனாதன தர்மம் தானா வரும் விச் இஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு அந்த ஒரு அதுதான் அந்த ஹியூமஸ் சொல்றது அதுதான் எல்லாரையும் நம்ம பகவானா பார்த்தோம்னா எல்லாருக்குள்ள இருக்கிறவனும் அந்த பகவான் தான் நினைச்சோம்னா அப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சமா சனாதன தர்மம் வந்து ரட்சிக்கப்படுறது சோ தர்மசிய பரமஹா குஹியகா ரொம்ப சீக்ரெட்டா இருக்கக்கூடிய விஷயமும் நிர்விகாரகா மாறாமல் இருக்கக்கூடிய விஷயம் தர்மத்துல எதுன்னா பவானேவ இது மதகா நீங்கதான்

ஏம் பூதே தவ இதம் லோகசிக்ஷா மாத்திரம் இது பாவ அனுகிரகாதேவ நிவத்தா விரக்தா யோகிநாள் சந்த மிருத்தும் தரந்தி அப்போ அப்பேற்பட்ட பவான் பரையி கிம் ஸ்வித் இன்னொருத்தரால உங்களுக்கு அனுகிரம்ங்கிறது எப்படி நீங்கள்லாம் ஸ்தோத்திரம் வண்ணி நீங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணத்தினாலதான் என்னுடைய பாததூளிக்கு ஒரு பெரிய மகிமைன்னு பகவான் சொல்ல அப்போ உங்களுக்கு நாங்க யார அனுகிரகம் பண்றதுக்குன்னு சனத்குமார் சனத்குமாரர்கள் தரந்திஹி அஞ்சசா மிருத்தியும் நிவத்தாக எத் அனுகிரகாது யோகினா யோகினகா யோகிகள் நிவத்தாக சந்தகா எது அனுகிரஹாது எந்த பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால நிவத்தா சந்தகா இந்த உலகத்துல பற்றுதலே இல்லாமல் இருந்து கொண்டு விரக்தாக வைராக்கியத்துடன் கூடினவர்கள் அஞ்சசா சீக்கிரமாகவே மிருத்தியும் தரந்தி இம்மீடியட்லி அஞ்சசான்னா வந்து குவிக்லி தட்சணமேவ அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல இந்த உலகத்திலேயே அவ வந்து ஜீவன் முக்தாளாகவே இருக்க முடியும் மிருத்தியும் தரந்தி சகா பவான் அப்பேற்பட்ட தாங்கள் உங்களுடைய அனுகிரகத்தினாலதான் மோட்சமே கிடைக்கிறது அப்பேற்பட்ட தாங்கள் பரகி மற்றவர்களால் அனுகிரகேத இது கிம்ஸ்விது இது என்ன ஒரு விஷயம் மத்தவன் தான் உங்களை வந்து அனுகிரகம் பண்றாங்கிறது என்ன இது ஒட்டி வருமா உங்களுடைய அனுகிரகத்தினாலதானே நாங்க வந்து மிருத்தியோயே கடக்கிறோம் இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு அஜான ஸ்வரூபத்தை கடக்கிறதே பகவானுடைய அனுகிரகத்தினாலதானே தரந்திஹி அஞ்சசா மிருத்யும் நிவத்தா எது அனுகிரகாது யோகினா பவான் பகவான் கிம்ஸ்வித் அனுகிரஹேத எப்பரை எம் வை விபூதி உபயாதி அனுவேலம் அந்நைஹி அர்த்தார்த்திபி ஸ்வசிரசா திருத பாத ரேணுகும் தன்யார்பிதாங்கிரி துளசி நவ தாம தம்னா லோகம் மதுபிரத இவ காமயானா ஆக்சுவலி ஆஹ் தனியாவே எடுத்துக்கலாம் சரி இது வந்து லக்ஷ்மிய பத்தி சொல்றார் லக்ஷ்மி யார சுத்தி சுத்தி எம் காமயானா அஸ்தி எந்த பகவானை காமையானா விரும்புகிறாள் மீன் சென்டென்ஸ் அதுதான் எப்படி விரும்பறா அப்படின்னா மதுவிரத பதேகே லோகம் இவ லக்ஷ்மிக்கு ஸ்தானம் கொடுத்துருக்கிறதோ பகவானுடைய மார்புல இல்லையா ஆனா அவளுக்கு வந்து எங்க ஆசையா இருக்குன்னா இந்த திருவடியில இந்த துளசி சவ் வாசனைக்கு இந்த வண்டு வந்து சுத்திண்டே இருக்கும் இல்லையோ அந்த வண்டுகளை போல இருக்கணும்னு ஆசைப்படுறாளா லக்ஷ்மி அது ரெண்டு விதம் மதுவிரத பதேகேங்கிறச்சி பிரமர முக்கியகான்னு அர்த்தம் பிரமர முக்கியசிய லோகம் ஸ்தானம் அங்கிரிம் காமையானா சோ இந்த வண்டுகளினுடைய பதியாக இருக்கக்கூடியவன் அவனுடைய லோகத்தை அதாவது எங்க இருக்கான்னா பகவானுடைய பாத கமலத்துல சுத்தின் இருக்கான் அந்த அந்த இடத்தை இவன் ஆசைப்படுறான் மார்புல இருக்க வேண்டாம் நம்ம கால திருவடியிலயே இருக்கலாமேன்னு லக்ஷ்மி ஆசைப்படுறான் எம் காமயானா எந்த விஷ்ணுவை ஆசைப்படுகிறாரோ அவர் அப்படின்னு போய் அங்க பின்னாடி இது சோ யதோக்தம் எச் சேவையா பத்ம பவித்ர ரேணும் சத்யகா க்ஷதா மலம் அந்த முன்னாடி பகவான் சொன்ன வார்த்தைக்குதான் இங்க வந்து அது அத்தியந்தம் அசம்பாவிதம் யாருடைய திருவடி தூசியினால உலகமே வந்து கதா அகில மலம் அவளுடைய திருவடி ரேணு என்னோட அதை சேவிப்பதனால அப்படின்னுட்டு இந்த சனத்குமாரர்களுக்கு ஒரு ஒரு பிரைஸ் கொடுத்தார் ஏன்னா சனத்குமாரர்களுடைய திருவடி தூசி இருக்கு அது உலகத்தையே பாவனப்படுத்துறது அவர்கள் இப் என்னுடைய திருவடியில பண்றதுனால என்னுடைய திருவடிக்கு ஒரு மகிமை அப்படின்னு சொன்னேலோ இல்லையோ அது வந்து கிடையாது இங்க வந்து அஹ் லக்ஷ்மியே உங்களோ உங்களிடத்துல உங்களுடைய திருவடியில இருக்கணும்னு ஆசைப்படுறா அப்போ அதுக்குதான் ஒரு ஒரு அஹ் மகிமை இருக்குன்னு சொல்றார் சோ எம் விபூதிஹி விபூதிகி அஹ் அணுவேலம் உபயாதி யார குறிச்சு லக்ஷ்மி அணுவேலம் தினந்தோறும் அதாவது அவசரே அவசரே உபயாத்தி சேவத்தே எல்லாம் அவ வந்து டக்குன்னு பக்கத்துல நின்னுடுறாளா லக்ஷ்மி அந்த மாதிரி வந்து சேவக்குரியரா புரியறாள் அஹ் விஷ்ணுக்கு அணுவேலம் ஒவ்வொரு வேலையிலும் லக்ஷ்மியானவள் எவரை எவரை எந்த விஷ்ணுவை சேவிக்கிறாளோ உபயாதி இந்த லக்ஷ்மிக்குதான் பாக்கியெல்லாம் அட்ஜெக்டிவ் எப்படி அவளுக்கு அப்ஜெக்டிவ்னா அந்யகி அர்த்தார்த்தி பிகி ஸ்வசிரசா திருத பாத ரேணு லக்ஷ்மியனுடைய திருவடி தூசி இருக்கே பாதரேணு அத மற்றவர்கள் பிரம்மா இது சிவன் இவர் தேவர்கள் இந்திரன் எல்லாருமே அந்த தூசிய தலையில தாங்கிக்கிறாளா அர்த்தார்த்தி பிகி அவர்கள்னா மத்த அர்த்தங்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கா அதனால இவளுடைய பாத தூசிய தலையில வாங்கிக்கிறான் இதுல பார்த்தோம்னா சௌந்தரலரியில தனியாம்சம் பாம்சும் தவச்சரண ரூபவம் விரிஞ்சு சஞ்சின்வன் விரச்சயத்தை லோகான் அவிகலம் அம்பாளுடைய தனியாம்சம் பாம்சும்ங்கிற அந்த திருவடியில இருக்கக்கூடிய பாம்சுவ வந்து இன்னொன்று கெடுத்துக்கிறான் பிர பிரம்மா எடுத்துட்டு உலகம் பூரா சிருஷ்டி பண்ணிடுறா அதுதான் வந்து மெட்டீரியல் காசுங்க உபாதான காரணம் விரச்சயத்தை லோகான் அவிகலம் மகத்தியனம் சௌரிஹி கதமபி சஹசிரேன சிரசாம் அந்த உலகத்தை சௌரிஹி விஷ்ணு தலையில தாங்குறார் ஆதிசேஷன் ரூபமாக கஷ்டப்பட்டு அவர் தலையில தாங்குறார் அப்போ அம்பாளுடைய திருவடி தூசிதானே அந்த உலகமே அந்த உலகத்தை இவர் தலையில தாங்குறாரா ஆஹ் உம் கதமபி ஆஹ் சௌரி கதமப்பி சஹசிரேன சிரசா ஹரஸ் சங்குத்யனம் பஜதி பசிதோ தூல நவிதம் அது அப்படியே பரமேஸ்வரன் எடுத்து பஸ்மமா மேல தடவிக்கிறார் அதுதான் அம்பாளுடைய தூசியினுடைய மகிமை அது இங்க லக்ஷ்மிக்கும் அதே அந்த இது லக்ஷ்மிக்கும் அந்த லலிதைக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்லைங்கிறதுக்காக இந்த இடம் நமக்கு வந்து நோட் பண்ணிக்கலாம் இல்ல திருத பாத ரேணுகும் திருத பாத ரேணுகோ அவளுடைய பாத ரேணுவானது ஆனது எடுக்கப்பட்டிருக்கு யாரால் அந்நேகி மற்ற தேவதைகளால் அர்த்த அர்த்திவிகி அவர்கள் அவரவருடைய வேலையை செய்வதற்காக விரும்பப்படுகின்றவர்களாக யா அதாவது யாச்சகம் செய்யக்கூடிய மற்ற தேவதைகள் அவர்களால் இவளுடைய பாத தூசி தலையில் வைக்கப்படுகிறது ஸ்வசிரசா திருத பாத ரேணுகோ விபூதி அதுக்கப்புறம் மதுவிரத பதேக லோகம் காமையானாங்கிறதுக்கு இது என்னன்னா புண்ணியம் செஞ்சவர்கள் பகவானுடைய திருவடியில துளசிய வைக்கிறான் சோ தன்யை அர்ப்பிதா அங்கிரி அங்கிரௌ துளசி பகவானுடைய திருவடியில அந்த துளசியானது துளசியினுடைய நவம் தாம புதுஷா கட்டப்பட்ட ஒரு மாலை துளசி மாலையானது ரொம்ப புண்ணியம் செஞ்சவாழ் தான் பகவானுடைய திருவடிக்கு அந்த துளசி போட எங்கன்னா மாலையோட கால்ல தான் துளசிய வச்சு நமக்கு எடுத்து இல்லையா சோ அந்த துளசி மாலைய பகவானுடைய காலுக்கு வைக்கிறாளாம் அதுதான் ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல வந்து இந்த வண்டு சுத்திண்டே இருக்கு ஏன்னா அந்த திருவடியில அத்தனை ஒரு வாசனை துளசி எங்க அர்ப்பணம் செய்யப்படுகிறதோ அதை இடமாக வைத்து கொண்டிருக்கும் வண்டு அப்படி எடுத்துக்கணும் தன்யம் செஞ்சவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் அவர்களால் கொடுக்கப்பட்ட அற்பிதம் திருவடியில் வைக்கப்பட்டதான துளசி நவதாம துளசியினுடைய ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய மாலை அந்த மாலையினுடைய ஸ்தானம் எதுவோ தாம்னகா அந்த ஸ்தானத்தை கொண்டதாக இருக்கும் வண்டு அப்படின்னா திருவடியில சுத்தின் இருக்கக்கூடிய வண்டு பக்தர்னா வண்டு கூட ஒரு பக்தன் தானே அந்த 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 இடத்துல வண்டுனுடைய ஸ்தானம் எதுவோ ஸ்தானம் வேணும்னு ஆசைப்படுறாளாம் லக்ஷ்மி திருவடியில இருக்கணும்னு ஆசைப்படுறா அதனாலதான் அணுவேலம் உபயாதி ஒரு வேளா வேலைக்கு ஒவ்வொரு டைமும் கிடைக்கிறச்சே பகவான சேவை புரியறா சோ வை விபூதிஹி உபயாதி அணுவேலம் அந்யகி अर्थात्त्वि ही स्वशिरसा धृतापाद रेणु हो धन्यार पितांग्री तुलसी नवदाम धमना लोकम मधुक इव हे इवा कामयाना चलिया निकी इधर निर्दिक्षण आगे इशाय इससे वधने लक्ष्मी रिस्से च वक्षसी यस्यास्ते आस्ते ह्रदय ये संबिते तम द्रष्टिमम आहम भजे